வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, ஒழுக்கத்தில் நிலைத்து வரும் அனைத்து தெய்வங்களுக்கும் சிவ உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கம். சகோதரர்களே, இன்னைக்கு 7வது நாள் பிரம்மச்சரிய சேலஞ்சில் மிக மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம சகோதரர்கள் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் கூட பிரம்மச்சரியத்தை வலிமையோடு கடந்து வர இயலாத காரணத்தினால் மனநிலை அளவில் அவர்கள் பெண்களை விட பலவீனர்களாக இருக்காங்க. ஆச்சுங்களா, எதுலேயும் ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கு, பலவீனத்தின் உச்சமாக இருக்காங்க, வீக்னஸ்ஸாக இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கையில் அது இந்த கலிகாலத்தில் வர்ற இன்ப துன்ப நிகழ்வுகளை, எதிர்கால சூழல்களை, ஊழிக் காலத்தை எப்படி சமாளிக்கிறது? ஆகவே வாழ்க்கையில் உண்மையிலேயே ஏதேனும் சாதிக்க வேண்டும்னு நினைக்கிற ஒரு ஒரு இளைஞரும் பிரம்மச்சரியத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாளாயினும் கடந்து அதன் அருமையை கொஞ்சமாச்சு தெரிஞ்சுட்டு மன உறுதியோடு கடந்து வரணும் அப்படின்ட்டு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். அன்பான சகோதரர்களே, மனைவி மக்கள் சுற்றம் உடன் பிறந்தாரும் அளவேது தனக்கென்பர் பொன்பொருள். ஆச்சுங்களா, எல்லா எவ்வளோதான் கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறது தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட பழக்கம். ஆனால் நம்ம உஷாராகி, நம்ம மிக மிக எச்சரிக்கையாகி பிரம்மச்சரிய விரதத்திலும் ஒழுக்கத்திலும் உஷாராக இறைவனை அண்டி வாழும் வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த பிறவியின் நோக்கத்தை கடைத்தேற்ற இயலும் அப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கணும் சகோதரர். அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கும் இளைஞர்கள் 30 நாள் கூட பிரம்மச்சரியத்தை கடக்க இயலாது தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி இருக்கும் இளைஞர்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியுங்களா? லவ் 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 லவ், காதல் காதல், அப்புறம் பெண் பின்னாடி போகிறது, ஃப்ரெண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த மாதிரி ஒரு பலவீனர்களாக இருப்பாங்க. ஆச்சுங்களா, அதில் ஒழுக்கத்தை வேற கடைபிடிக்கிறதா சொல்லுவாங்க. எனக்கு சி, நான் டீ டோட்டலர், எனக்கு எந்த கட்ட வழக்கம் கிடையாதுன்ட்டு போய் போய் ஆற்றல் விரையும் போடுறதுக்கு லைனில் நிற்பாங்க. ஆச்சுங்களா, அதான் திருமூலர் வந்து அது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. கோழை ஒழுக்கம், கோழைகளின் ஒழுக்கம் எதில் தெரியுங்களா? குளமூடு பாசியில். ஆச்சுங்களா, கோழையோட ஒழுக்கம் குளமூடு பாசின்னு சித்தர்கள் சொல்கிறது வந்து இந்த ஒரு குளத்தில் தண்ணி அது மேலே பாசி போட்டு அது பெண்களின் இனப்பெருக்கு பாகத்தை குறித்து சொல்லுவாங்க. ஆச்சுங்களா, கோழையோட ஒழுக்கம் பெண்களின் இனப்பெருக்கு செயல்பாடுகளோடு அவர்களோடு ஆற்றல் விரயம் செய்வதாகவே தான் போயிட்டுருக்கும். ஆச்சுங்களா, தான் வந்து ஒரு அப்படிப்பட்டால் இப்படிப்பட்டால் எத்தனை தான் சம்பாரிச்சாலும் கடைசியில் அது எண்டு ரிசல்ட்டாக அந்த பெண்ணிடம் போய் ஆற்றல் விரயம் பண்ணுறதுலே தான் நிற்கும். அது கோழையோட ஒழுக்கம் அது. ஆச்சுங்களா, கோழைகளுக்கு அதுதான் ஒழுக்கம். சரிங்களா, நான் வந்து ஃபேமிலி மேன், நான் குடும்பஸ்து, நான் வந்து ஒழுக்கமாக நாள் கரெக்டாக நாள், அந்த நீ என்னதான் இருந்தாலும் நீ ஒரு கோழை தானப்பா, எப்படி இருந்தாலும் ஆற்றல் விரயம் பண்ணுறதுக்கு லைனில் தான் நிற்கிறேன். அப்போ கோழையோட ஒழுக்கம் குளமூடு பாசி மேல். முந்தைய காலங்கள்லாம் சன்னியாசமும் பிரம்மச்சரியமும் எடுத்து நம்ம பாரத தேசத்தில் இருக்கும் மக்கள் அதிகம். ஆச்சுங்களா, குடும்ப வாழ்க்கைக்கு இணையாக சன்னியாச வாழ்க்கையும் எடுப்பாங்க. சன்மார்க்கம் தானே சகமார்க்கம் ஆயிற்றுன்னு திருமூலரே சொல்லுவார். அப்போ சன்மார்க்கம் தான், ஒரு ஆண்மகன் பிறந்தால் தன்னை இறைவனோடு அர்ப்பணித்து கொள்ளும்போது அந்த ஒட்டுமொத்த சந்ததிக்கும் முக்தி கிடைக்கும். அப்போது அதுக்கு தான் ஆண் குழந்தை வேணும் வேணும்னு சொல்லுவாங்க மன உறுதியோடு. கோடியில் ஒருவர் உண்டுன்னு அகத்தியர் சொல்கிறாருங்க. அந்த கோடியில் ஒருவரை உருவாக்கும் ப்ராசஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஒட்டுமொத்த கோடி பேர் பிரம்மச்சரியத்தில் வந்துருங்கட்டு நம்ம சொல்லி, நம்ம அப்படி ஒன்று போய் உலகத்தை அழிக்கிறதுக்காகலாம் இந்த வேலை செய்யலை. புரிஞ்சுக்கோங்க, இறை பாதையை மறைக்கப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டு உலக வாழ்க்கை தான் எல்லாண்டு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு சிலரேனும் பிரம்மச்சரியத்தில் வலிமையடைஞ்சு தன்னுடைய பரிணாம வளர்ச்சி, மனிதன் மிருகமாட்டையே போயிடுறதில்லை, பரிணாம வளர்ச்சிக்கு நம்மை கொஞ்சமாயினும் ஈடுபடுத்து ஒழுக்கத்தில் நிலைத்து நம் முன்னோர்கள் சொன்னதை என்னன்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சிலராயினும் முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டுங்கிற காரணத்தினால தான் நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோம். ஆச்சுங்களா, கொரியா போன்ற நாடுகள்லாம் வந்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்போது அந்த நாடுகளில் திருமணம் முடித்து கொடுக்கும்போது முதல்ல அந்த பெண்ணுக்கு சொல்கிற வேலை இது என்ன தெரியுங்களா? அந்த பெண்ணுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கணவனை முதல்ல நீ குருவை எடுத்துக்கோ, குருவாக நினைத்து மரியாதை செலுத்து கணவனுக்கு. முதல் பாடமே அதுதான் அந்த பெண்ணுக்கு. அப்புறம் அப்போ தான் உன்னால் போய் அங்கே வாழ முடியும், அப்போ தான் உன்னோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அப்போ தான் அடுத்தடுத்த தலைமுறை வலிமையோடு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துவாங்க பிறந்ததுலேருந்தே. ஆனால் நம்ம நாட்டில் எப்படி பண்ணுவாங்க தெரியுங்களா? கணவன் தான் கடவுள், கணவனே கண்கண்ட தெய்வம். ஏன்னா அவர் தான் ப்ரொவைடர், ப்ரொவைட் பண்ணுறாரு. ப்ரொவைட் பண்ணுவதற்கான இயற்கையாக அமைஞ்ச உள்ளார்ந்த ஆர்வமும் விருப்பமும் ஆண்களிடம் இருக்குது. ஆனால் கணவனை ஒரு ஹேர் அளவுக்கு கூட மதிக்காத எளி குல பெண்களாக பெரும்பாலான பெண்கள் மாறிட்டாங்க. ஆச்சுங்களா, சிறிதளவு கூட மரியாதை மட்டும் மரியாதை தெரியாத பெண்கள் தான் ஜஸ்ட் எடுத்தோன்னே டேய் வாடா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சீப்பான கேரக்டர். அப்போது ஒரு ஏடிஎம் மிஷினை போல கணவனை பார்க்கும் ஒரு பெண்கள் கூட்டம் தான் பெரிய இருக்கு. அப்போ இது போன்ற ஒரு மோசமான கலிகாலத்தில் நீங்கள் போய் ஆற்றல் விரயம் பண்ணி உங்களையும் பலவீனம் பண்ணி இந்த உலகத்தில் நீங்கள் எதை காப்பாற்ற போகிறீங்க?
எதை காப்பாற்ற போறீங்க? விஷ வித்துக்களை விதைக்கிறோம், அதுதான் நடக்கு கலிகாலத்துல. ஆகவே உஷாராக இருந்துக்கோங்க.